ஐபிஎல் தொடரில் புனேவில் இன்று நடக்கும் போட்டியில் டெல்லி மற்றும் புனே அணிகள் மோதுகின்றன புனே அணி இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் மும்பையை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று உற்சாகமாக கணக்கை தொடங்கியிருக்கிறது ஆனால் அடுத்த ஆட்டத்தில் அந்த அணி பஞ்சாபிடம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டது இந்த தோல்வியிலிருந்து மீள வேண்டுமானால் இன்றைய ஆட்டத்தில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் புனே அணி இருக்கிறது அந்த அணியை பொறுத்தவரை பேட்டிங்கில் ஸ்மித் ரஹானே ஸ்டோக்ஸ் ஆகியோரையும் பந்து வீச்சில் இம்ரான் நம்பி நம்பியிருக்கிறது அதே நேரத்தில் புனேவின் முன்னாள் கேப்டனும் இந்தியாவின் விக்கெட் கீப்பருமான தோனி கடந்த இரண்டு ஆட்டங்களில் சிறப்பாக ஆடாதது அந்த அணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் ஆட்டத்தில் பனிரெண்டு ரன்களை எடுத்த தோனி பஞ்சாபுக்கு எதிரான அடுத்த போட்டியில் பதினோரு பந்துகளில் ஐந்து ரன்களை மட்டுமே சேர்த்தார் இன்றைய ஆட்டத்தின் போது தனது பேட்டிங்கில் உள்ள சுணக்கத்தை போக்கி தோனி பழையபடி மட்டையை வீச ஆரம்பித்தால் அது டெல்லி அணிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் தோனி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி டெல்லி அணியை நிலை செய்ய வேண்டும் என்பதே புனே அணியின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு அணியிடம் போராடி தோற்ற டெல்லி அணி இந்த போட்டியில் தங்களின் முதல் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இருக்கிறது ரிஷப் பாந்த் கருண் நாயர் ஆதித்யா போன்ற இளம் இந்திய வீரர்களை கொண்ட இந்த அணிக்கு வெளிநாட்டு வீரர்கள் தோல் கொடுக்காதது பெரிய பலவீனமாக இருக்கிறது இந்த குறையை நீக்கும் பட்சத்தில் இன்றைய போட்டியில் அந்த அணி புனைவுக்கு சவாலாக இருக்கும் என நம்பலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்